வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.5 மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு தொகை ₹65,000 ஆண்டிற்கு முறையே 6%, 8% மற்றும் 9% என்ற வட்டி வீதத்தில் 3 பத்திரங்களில் முதலீடு செய்யப்படுகிறது. இந்த 65 ரூபாயை 3 பிரித்து என்ன செய்கிறாங்க, ஒரு இதில் 6%, ஒரு 8%, இன்னொரு 9% வர மாதிரி 3 பத்திரங்களில் முதலீடு செய்கிறார்கள். மொத்த ஆண்டு வருமானம் எவ்வளோ வருது, 4,800 ரூபாய் வருது. இந்த தொகையை 3 பிரித்து இந்த மாதிரி வட்டி வர மாதிரி பிரித்து முதலீடு செஞ்சாங்கன்னா அதனால் வருமானம் எவ்வளோ வருது, 4,800 ரூபாய் வருஷத்துக்கு வருமானம் வருது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், மூன்றாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானமானது இரண்டாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானத்தை விட ₹600 அதிகமாகும். அப்போ மூன்றாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானம் ஈக்குவல் டு இரண்டாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானம் ப்ளஸ் 600, சரியா? அப்போ பாருங்கள், ஒவ்வொரு பத்திரத்திலும் முதலீடு செய்யப்பட்ட தொகையை காண்க. காஸ் நீக்கல் முறையை நம்ம பயன்படுத்தணும். அப்போது இதில் 3 பத்திரங்கள் இருக்குது. அந்த 3 பத்திரங்களில் முதலீடு செய்யப்பட்ட தொகை நமக்கு தெரியாது. அதை என்ன எடுத்து பாருங்கள், 3 பத்திரங்களில் முதலீடு செய்யப்பட்ட தொகைகள் முறையே ₹X, ₹Y, ₹Z எடுத்துட்டோம். இந்த 3 பத்திரங்கள்லையும் எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க, முதலீடு செஞ்சுருக்காங்க, 65,000. அப்போது இந்த 3 பத்திரங்களில் முதலீடு செய்யப்பட்ட தொகையை கூட்டும் போது நமக்கு எவ்வளோ வரும், 65,000 X+Y+Z=65,000. இது வந்து சமன்பாடு 1. அதுக்கடுத்தது ரெண்டாவது பாருங்கள், இந்த கணக்கை படித்து பாருங்கள். ஒரு பத்திரத்தில் 6%, ஒரு பத்திரத்தில் 8%, ஒரு பத்திரத்தில் 9% வட்டி வர மாதிரி முதலீடு செஞ்சாங்கன்னா வருமானம் எவ்வளோ கிடைக்கிது, 4,800. இப்போ பாருங்கள், முதல் பத்திரத்துக்கு வந்து எவ்வளோ வந்து வட்டி, 6%. அப்போது எக்ஸில் 6%. அதுக்கடுத்தது ரெண்டாவது பத்திரம் ஒய்யில் எவ்வளவு, ஒய்யில் 8%. அதுக்கடுத்தது இசட்டில் எத்தனை சதவீதம், 9%. இது எல்லாம் சேர்ந்து கிடைக்கக்கூடிய வருமானம் 4,800. இப்போ பாருங்கள், இந்த இல் அப்படின்னு வந்தாலே அது வந்து பெருக்கல் இல்லையா. அப்போது எக்ஸ் பெருக்கல் 6/100, சதவீதம்னா 6/100 ப்ளஸ் ஒய் பெருக்கல் 8/100 ப்ளஸ் இசட் பெருக்கல் 9/100, இதுதான் அர்த்தம், ஈக்குவல் டு 4,800. இப்போ பாருங்கள், இதை பெருக்கிடுங்க, எக்ஸையும் 6 பெருக்குனா 6X/100, அதுக்கடுத்து ஒய்யை 8 பெருக்குனா 8Y/100, அதுக்கடுத்தது இசட்டையும் 9 பெருக்குனா 9Z/100 ஈக்குவல் டு 4,800. எந்த மாற்றம் இல்லை. இப்போ பாருங்கள், பகுதியில் எல்லாமே 100 இருக்கா, அப்போ 100 கொண்டு பெருக்கிடுவோமா, பெருக்கினா என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே 100 கொண்டு பெருக்கணும், நம்ம பெருக்கிற 100 இந்த 100 கேன்சல் ஆகி 6X வரும் ப்ளஸ் இந்த டவுமே நம்ம 100 கொண்டு பெருக்கும், நம்ம பெருக்கிற 100 இந்த 100 கேன்சல் ஆகி 8Y மட்டும் வரும். அதே இங்கே பெருக்கும்போது நம்ம பெருக்கிற 100 இந்த 100 கேன்சல் ஆகி 9Z வரும் ஈக்குவல் டு இந்த 4,800 நம்ம 100 கொண்டு பெருக்கணும். அப்போ 4,800 அப்படியே போட்டுக்கிட்டு 100 கொண்டு பெருக்கிறதுனால கடைசியில் 2 0 சேர்த்துங்க. அப்போ எவ்வளோ ஆயிரும், 480,000. இதுதான் சமன்பாடு 2. அடுத்தது நம்ம மூன்றாவது சமன்பாட்டை உருவாக்கணும். பாருங்கள், மூன்றாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானமானது, மூன்றாவது பத்திரத்தில் எவ்வளோ வந்து வருமானம் கிடைக்கிது, 9% கிடைக்கிது. அப்போ மூன்றாவது பத்திரம் இசட் இல்லையா, இசட்டில் 9% வந்து எதுக்கு சமமாக இருக்குது, திரும்பிய கணக்கு படித்து பாருங்கள். இரண்டாவது பத்திரத்தில் கிடைக்கும் வருமானத்தை விட 600 அதிகம். அப்போ இரண்டாவது பத்திரத்தில் எவ்வளோ வருமானம் கிடைக்கிது, 8%. இரண்டாவது பத்திரம் எது, ஒய்யி. அப்போ ஒய்யில் 8%, ஒய்யில் 8%, இதை எவ்வளோ அதிகமாக இருக்குது, 600 ரூபாய் அதிகமாக இருக்குது. அப்போ ப்ளஸ் 600, சரியா? இப்போ பாருங்கள், இசட்டில் 8%, இசட்டு பெருக்கல் 9/100 ஈக்குவல் டு ஒய்யில் 8%, ஒய் பெருக்கல் 8/100 ப்ளஸ் 600. இப்போ பாருங்கள், பெருக்கினா என்ன வரும், 9Z/100 ஈக்குவல் டு 8Z/100 ப்ளஸ் 600. இப்போ பாருங்கள், 9 அங்கே ஒய் இசட்டில் ஒய், சரியா, அங்கே ஒய் தானே இருக்குது, அப்போ ஒய் 8Y. இப்போ இந்த ஒய் உறுப்பை நம்ம இடது பங்கு கொண்டு வந்துருவோமா, -8Y/100 இடது பங்கு கொண்டு வந்துட்டோம், அப்போ மைனஸாக மாறிடும், சரியா? ப்ளஸ் 9Z/100
ஈக்குவல் டு வலது பக்கத்தில் 600 மட்டும் இருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே 100 இருக்குது, இங்கே 100 இருக்குது, அப்போ 100 கொண்டு பெருக்கிடுங்க. இந்த முதல் இதை நம்ம 100 கொண்டு பெருக்கிறோம் அப்படின்னா என்ன ஆயிரும், நம்ம பெருக்கணும் இந்த 100 கேன்சல் ஆகிட்டு மைனஸ் 8y மட்டும் வரும். ப்ளஸ் இந்த இடத்துல நம்ம 100 கொண்டு பெருக்குவோம், பெருக்கும்போது நம்ம பெருக்கிற 100 இந்த பகுதியில் இருக்க 100 கேன்சல் ஆகிட்டு 9z மட்டும் வரும். 600 இருக்குது, 600 நம்ம 100 கொண்டு பெருக்கிறோம், அப்போ 600 போட்டு 100 கொண்டு பெருக்கிறோம், 2 0 சேர்த்துருவோம், அப்போ 60000 மாறிடும். இதுதான் நமக்கு தேவையான மூன்றாவது சமன்பாடு. சரியா, இப்போ நம்ம 3 சமன்பாடுகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள். முதல் சமன்பாடு, இரண்டாவது சமன்பாடு, மூன்றாவது சமன்பாடு. இந்த 3 சமன்பாட்டிலையும் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அணி வடிவத்துக்கு மாற்ற போகிறோம். முதல்ல ஏன் ரணியை கண்டுபிடிச்சிடலாமா? ஏன் ரணி பாருங்கள், எக்ஸ்ஒய் இசடோட கெழுக்கள். இங்கே எக்ஸ்ஒய் இசடோட கெழுக்கு 1 1 இருக்குது, அப்போ எக்ஸோட கெழு 1, ஒய்யோட கெழு 1, இசட்டோட கெழு 1. ரெண்டாவது பாருங்கள், எக்ஸ்ஒய் இசட்டோட கெழுக்கள். எக்ஸோட கெழு 6, ஒய்யோட கெழு 8, இசட்டோட கெழு 9. அப்போ எக்ஸோட கெழு 6, ஒய்யோட கெழு 8, இசட்டோட கெழு 9. இந்த மூன்றாவது சமன்பாடு பாருங்கள், எக்ஸுக்கு கெழு இல்லை, எக்ஸுக்கு கோஎஃபிஷியன்ட் இல்லை, அதனால் 0. ஒய்யோட இது -8, இசட்டோட இது 9. இது ஏன்ற அணி. நமக்கு பீன்ற அணி வேணும். பீன்ற அணி என்ன அப்படின்னா, இந்த 3 சமன்பாடு வலது பக்கம் இருக்கக்கூடியது. இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள், 65000. அதுக்கடுத்தது இங்கே என்ன இருக்குன்னா 480000. அதுக்கடுத்தது இங்கே இருக்கிறது 60000. இதான் என்னது, பீன்ற அணி. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இதை பயன்படுத்தி விரிவுபடுத்தப்பட்ட அணியை நம்ம உருவாக்க போகிறோம், A/B. அப்போ ரெண்டுமே சேர்த்து எழுத போகிறோம். எழுதலாமா? 1 1 1 6 8 9 0 -8 9 ஸ்லாஷ் போட்டு இதை அப்படியே எழுதுங்க. 65000, 480000, 60000. இதுதான் விரிவுபடுத்தப்பட்ட அணி. சரியா, அடுத்தது நம்ம இதை நிறை ஏறுபடி வடிவத்துக்கு எழுதணும். இங்கே பாருங்கள், இந்த பிரதான மூலைவிட்ட 1 8 9 இருக்கா, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய 6 0 -8 இந்த இடத்துல 0 ஆக்கணும், இந்த இடம் 0 இருக்குது. அப்போ இந்த 6 இருக்க இடத்தையும் -8 இருக்க இடத்தையும் நம்ம 0 மாற்றணும். முதல்ல முதல் நிறையின் முதல் உறுப்பு 1 இருக்கணும், இங்கே 1 இருக்குது. அப்போ நம்ம ஈஸியான செஞ்சிடலாம், இந்த கணக்கை முடிச்சிடலாம். ஈக்குவல் டு முதல் நிறை எந்த மாற்றமும் இல்லை, 1 1 1 ஸ்லாஷ் போட்டுங்க, 65000. எந்த மாற்றம் இல்லை. ரெண்டாவது பாருங்கள், நம்ம ஒரு சின்ன மாற்றம் செய்ய போகிறோம். என் இங்கே ஈக்குவல் போடணும்னா அங்கே இந்த மாதிரி போட்டுங்க. சரியா, தோராயமாக இந்த இடத்துல R2 இரண்டாவது நிறை என்ன செய்ய போகிறோம்னா, இந்த 6 இருக்கணும், 0 ஆகணும், இங்கே 1 இருக்குது. அப்போ இதை 6 கொண்டு பெருக்கி நம்ம கழிக்க போகிறோம். அப்போ R2 -6 R1 -R × R1. இப்போ பாருங்கள், இந்த R2 எந்த மாற்றம் இல்லை, 6 8 9 6 8 9. இங்கே 480000, 480000. அதுக்கடுத்தது இந்த பக்கம் பாருங்கள், இந்த R1 நம்ம என்ன செய்யணும், -6 கொண்டு பெருக்கணும். -1 1 -6 பெருக்கணும், -6 1 -6 பெருக்கணும், -6 1 -6 பெருக்கணும், -6 65000 இருக்குது. -6 கொண்டு பெருக்கிறோம், பெருக்கணும்னா நமக்கு 390000 வரும். 390000 என்ன, 390000 -390000. 65000 -6 பெருக்கினா -390000. சுருக்கிடலாமா? இங்கே 0, இங்கே 2, இங்கே 3, இங்கே என்ன வரும் பாருங்கள், 480000 390000 கழிச்சோன்னா நமக்கு வெறும் 90000 வரும். சரியா, இதுதான் நமக்கு இரண்டாவது நிறையில் வரக்கூடிய உறுப்புகள், 0 2 3 90000 90000. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த மூன்றாவது எந்த மாற்றம் செய்ய வேணா அப்படியே எழுதிடுவோம், 0 -8 9. அதுக்கடுத்தது 60000 அப்படியே இருக்கட்டும். இப்போ அடுத்தது பாருங்கள், முதல்லது எந்த மாற்றம் இல்லை, 1 1 1 ஸ்லாஷ் போட்டுருவோம், 65000. ரெண்டாவது நிறை எந்த மாற்றம் இல்லை, 0 2 3 90000. அதுக்கடுத்து மூன்றாவது தான் நம்ம மாற்றம் செய்ய போகிறோம். எப்படி மாற்ற போகிறோம் பாருங்கள், இந்த இடத்துல 0 இருக்குது, அந்த இடத்துல -8 இருக்கா, இந்த -8 இருக்கிற இடத்துல நம்ம 0 மாற்றணும். அப்போ பாருங்கள், R3 என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா,
ஆர் த்ரீலேருந்து இங்கே மைனஸ் 8 இருக்கா, அப்போ இந்த இடத்துல ப்ளஸ் 8 வரணும், அப்போ தான் ஜீரோ வரும் இல்லையா. அப்போ இதை எதை கொண்டு பெருக்கணும், 4 கொண்டு பெருக்க போகிறோம். 2 இருக்குது, 2 4 கொண்டு பெருக்கணும், 8 ஆயிரும். ப்ளஸ் 8 மைனஸ் 8 கேன்சல் ஆகி நமக்கு ஜீரோ வந்துடும். அப்போ ஆர் த்ரீயை அப்படியே வச்சுக்கிட்டு இதை நம்ம எதை கொண்டு பெருக்க போகிறோம், 4 கொண்டு பெருக்க போகிறோம். ப்ளஸ் 4 ஆர் 2, 4 ஆர் 2. இப்போ பாருங்கள், இந்த ஆர் த்ரீயை அப்படியே எடுத்துங்க எழுதுகிறேன் பாருங்கள். 0 மைனஸ் 8 9 60 1000 எழுதிட்டோமா. அதுக்கடுத்து பாருங்கள், இதை 4 கொண்டு பெருக்க போகிறோம். 0 4 பெருக்குனா 0, 2 4 பெருக்குனா 8, 2 4 பெருக்குனா 12. இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது, 90000 இருக்கா. 90000 நம்ம இவங்கள 4 கொண்டு பெருக்க போகிறோம். அப்போ எவ்வளோ வரும், 36, 360000 வரும். 360000 சரியா. இப்போ சுருக்கிடுங்க, 0 ப்ளஸ் 8 மைனஸ் 8 0, 12 9 கூட்டினா 21, 360000 60000 கூட்டுறோம், அப்போ 420000 வரும். 420000 வரும். இதுதான் நமக்கு மூன்றாவது நிறையில் வரக்கூடியது. பாருங்கள், 0 21 இங்கே 420000 420000 நம்ம என்ன செஞ்சிட்டோம், நிறை ஏறுபடி வடிவத்துக்கு நம்ம மாற்றி எழுதிட்டோம். பாருங்கள், இங்கே மூன்றாவது நிறையில் இசட்டுக்கு மட்டும்தான் கெழு இருக்குது, இரண்டாவது நிறையில் ஒய்க்கும் இசட்டுக்கு இருக்குது, மூன்று முதல் இதில் எல்லாத்துக்குமே இருக்குது இல்லையா. இதான் என்னது, நிறை ஏறுபடி விட. இந்த மாதிரி ஜீரோவை மாற்றணும். பிரதான மூலைவிட்டத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த முக்கோணம் வடித்து நம்ம ஜீரோ மாற்றிட்டோம். இதான் என்னது, நிறை ஏறுபடி வடிவம். இந்த மூன்றாவது நிறையில் இசட்டுக்கு மட்டும்தான் கெழு இருக்குது. அப்போ 21 இசட் ஈக்குவல் டு 420000. அப்போ இசட் ஈக்குவல் டு 420000 பை இந்த 21 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். ஒரு 21 21, 2 21 42, இந்த 4 ஜீரோ அப்படியே மேலே வந்துடும். அப்போ என்னாச்சு, 20000. இசட்டோட மதிப்பு 20000. இசட்டோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்தது இந்த இதை பாருங்கள், இரண்டாவது நிறை எக்ஸோட கெழு 0 விட்டுடலாம், ஒய்யோட கெழு 2 இசட், ஒய்யோட கெழு 2 ஒய் ப்ளஸ் இசட்டோட கெழு 3, அதனால் 3 இசட் ஈக்குவல் டு 90000. 90000 அதுக்கடுத்து பாருங்கள், 2 ஒய் ப்ளஸ் 3 இசட், 3 இசட், இசட்டோட மதிப்பு அங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், எவ்வளவு, 20000 ஈக்குவல் டு 90000. அப்போ 2 ஒய் ஈக்குவல் டு 90000, 3 20000 பேருக்குனா 60000, வலது பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் 60000. சொல்ல புரியுதா பாருங்கள், 3 20000 பேருக்குனா ப்ளஸ் 60000, வலது பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் 60000. அப்போ ஒய் ஈக்குவல் டு 9000 60000 கழிச்சுனா 30000 பை இந்த 2 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறிடும். 2 15 2 30, இந்த 3 ஜீரோ அப்படியே வந்துடும். அப்போ ஒய்யோட மதிப்பு எவ்வளவு, 15000 சரியா. அதுக்கு அடுத்து நம்ம எதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும், இசட்டோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். பாருங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், எக்ஸோட கெழு 1 ஒய்யோட கெழு 1 இசட்டோட கெழு 1 ஈக்குவல் டு 65000. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 65000 எழுதிடலாமா. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 65000. இந்த எக்ஸாக நம்ம கண்டுபிடிக்கணும், அப்படியே வச்சுருவோம். ஒய்யோட மதிப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 15000 ப்ளஸ் இசட்டோட மதிப்பு எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 20000 ஈக்குவல் டு 65000. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு பாருங்கள், 65000. 15000 20000 கூட்டினா 35000 ப்ளஸ் 35000, வலது பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸ் 35000. அப்போ இங்கே எக்ஸோட மதிப்பு நமக்கு என்ன வரும் பாருங்கள், 65000 35000 கழிச்சோம்னா 30000. 30000 பாருங்கள், நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்புகளை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேர்ஃபோர் இங்கே எழுதிடலாமா, எக்ஸோட மதிப்பு எவ்வளவு, ரூபாய் 30000. அதுக்கடுத்தது ஒய்யோட மதிப்பு பாருங்கள், ரூபாய் 15000. இசட்டோட மதிப்பு பாருங்கள், ரூபாய் 20000. அப்போது
மூன்று பத்திரங்களில் முதல் பத்திரத்தில் எவ்வளவு 30,000, இரண்டாவது பத்திரத்தில் 15,000, மூன்றாவது பத்திரத்தில் 20,000 முதலீடு செஞ்சுருக்காங்க. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.